வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அடேனியம் பூக்கள் நம்ம கட்டிங்ஸ் மூலமா வச்ச கிளைகள்ல இருந்து நமக்கு வச்சிருக்கிற பூக்கள் தாங்க. இது நமக்கு நிறையவே பூக்கள் வச்சிருக்குது பாருங்க. நான் இந்த தொட்டியில ஒரு 6 கட்டிங்ஸ் வரை வச்சிருக்கிறேங்க. அதுல இன்னொரு கட்டிங்ஸ் பாருங்க, ஒரு நார்மல் டபுள் பெட்டல் பிங்க் கலர் அடேனியம் தான், அதுவுமே பூ வச்சிருக்குது பாருங்க. இதுல டார்க் ரெட் கலரும் இருக்குதுங்க, இன்னும் ரெண்டு கலர் இருக்குது. இப்போ அதுல வந்து பூக்கள் இல்ல. பூக்கள் பாருங்க, நல்ல பெரிய பூக்களாவே வச்சிருக்குது. இதுல விதைகளுமே நமக்கு தாராளமா வைக்குதுங்க. நிறைய பேர் வந்து கேக்குற டவுட் என்னன்னா, இதுல வந்து விதைகள் வந்து வைக்குமா அப்படின்னு. கட்டிங்ஸ்ல வைக்கும்போது நமக்கு விதைகள் மூலமா வளர்ந்த செடிகளை எப்படி பூக்கள் பெருசா வைக்குமோ அதே அளவு பூக்களும் வைக்குதுங்க. அதே மாதிரி விதைகளுமே தாராளமா வைக்குது. நம்ம விதைகள் வச்சு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அந்த கட்டிங்ஸ் பாருங்க, செடிகள் கூட நல்ல உயரமா செடி மாதிரியே வளர்ந்துருக்குது பாருங்க. வச்சு கிளைகளுமே நிறைய வைக்குது. இதுல உள்ள ஒரே மைனஸ் வந்து நமக்கு அந்த கேடக்ஸ் வந்து விதைகள்ல உள்ளது மாதிரி வராதுங்க. அது ஒண்ணுதானே தவிர, மற்றபடி நமக்கு நல்ல பூக்கள் வச்சு விதைகள் எல்லாமே வச்சு நல்லா நமக்கு நார்மலா விதைகள் மூலமா வளர்த்த செடிகள் மாதிரியே வரும். அதனால தாராளமா நீங்க கட்டிங்ஸ வந்து வீணாக்காம நட்டு வச்சு வளர்த்து பாருங்க. அதே மாதிரி ஒரே தொட்டியில நம்ம நிறைய கட்டிங்ஸ் வைக்கும்போது நிறைய கலர்ஸ்ல நமக்கு பூக்கள் வைக்குங்க, நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு. இது மாதிரி கட்டிங்ஸ் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறோங்க. அதே மாதிரி இந்த தொட்டியில உள்ள கட்டிங்ஸ் நம்ம ரீபார்ட் பண்ணும்போதும் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன், அதையும் பாருங்க. நீங்களும் கட்டிங் மூலமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.